சுவாமி பிரத்யேகமாய்ட்டு அனுகிரகிச்சிட்டுள்ள காரியமான ஆரே ஏதெல்லாம் ஐயப்ப பக்தன்மார் முதிரதண்டு வணங்கி பஸ்மக்கிழி இலே பஸ்மம் பிரசாதமாய்ட்டு ஸ்வீகரிச்சு 21 திவசம் விரதசுத்தியோட தொட்டு சனிதோஷம் மாற்றினதின் உள்ள அனுகிரகமான அந்த ஐயப்பசுவாமி கொடுத்திருந்தது. ஆலங்காடு பேட்டை தான் கடைசியாக பேட்டை துள்ளக்கூடியவர்கள். ஆலங்காடு பேட்டை துள்ளியாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் யாரும் பேட்டை துள்ளக்கூடாது அப்படிங்கிறது சம்பிரதாயம். அது மட்டும் இல்லை, திருவாபரணப்பட்டி வரும்போது வரக்கூடிய அதே கருடன் ஆலங்காடு பேட்டை துள்ளலும் போதும் அந்த புள்ளலை பகவான் ஏற்றுக்கொள்கிறாருங்கிறதுக்கு சாட்சியாக மேலே கருட வாகனம் வந்து காட்சி தரதான். இப்படி பல அபூர்வமான சக்திகளை தன்னகத்தையே கொண்டு பக்தர்கள் அத்தனை பேருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கேந்திரமாக இருக்கக்கூடியது எருமேலி.